போற விஷயம் என்னன்னா, நம் சத்துருவான நம்ம அறிந்திருக்கணும். ஆமே, நம் சத்துருவான நம்ம அறிந்திருக்கணும். 12வது வசனம் படிங்க. 12வது வசனத்தை, ஏனெனில் மாம்சத்தோடும் ரசத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமடத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம் 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 நம்மளோட சத்ருவான் மனிதன் கிடையாது. சொல்லுங்க, என்னோட சத்ருவான் மனிதன் கிடையாது. ஆமே, எல்லாரும் வாயை தொடர்ந்து சொல்லுங்க. என்னோட சத்ருவான் மனிதன் கிடையாது. மனிதன் வந்து உன்னோட சத்ருவான் கிடையாது. உனக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனை மனிதன் இருந்து வருதுன்னா அந்த மனிதன் கிடையாது, அவன் பின்னால இருக்கிற ஆவி. ஆமே, மாமிசமும் ரத்தமும் கிடையாது. இத நம்ம அறிஞ்சு இருக்கணும். திருப்பி படிங்க அந்த வசனத்தை. நம்மளோட போராட்டம் பாருங்க, மனிதனோட இல்ல. ஹல்லேலூயா. மனிதனை எதிர்த்து நிக்கிறதுக்கு காரணம் இல்ல. இந்த காலத்துல நிறைய காரியம் தவறா ஓடிக்கிட்டு இருக்கு, தவறா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க மனிதனை போய் நீங்க உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவனா இருந்தா, இந்த வசனத்துக்கு கீழ்படுகிறவனா இருந்தா, நீங்க மனிதனை எடுத்து நிக்க முடியாது. நம் மனிதனை எதிர்த்து நிக்க முடியாது, நிக்க கூடாது. வசனம் சொல்லுது, அவன் இல்ல, அவன் பின்னால இருக்கிற ஆவி, இந்த டவுன் மேல இருக்கிற ஆவி, அந்த ஆவி தான் நம்மளை எதிர்த்து நிக்கலாம். இன்னொரு ஜாதி இல்ல. ஏன் போய் ஜாதி சண்டை? ஜாதி சண்டை என்ன, எது என்னத்துக்கு? ஓ, அவன் இப்படி, அவன் அப்படி. அடுத்த ஜாதிய பார்த்து எதுவுமே சொல்லாது. ஏன்னா அவன் உன் சத்ருவான் கிடையாது, உன் சொந்தக்காரன் கிடையாது. உன் சொந்தக்காரன் உன் சத்ருவான் கிடையாது. ஆமே, அல்லேலூயா. உன் கூட பிறந்த உன் சத்ருவான் கிடையாது. உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன் சத்ருவானே கிடையாது. அல்லேலூயா. அவன் என்ன தப்பா பேசியிருந்தானோ, அவன் என்ன தப்பா செஞ்சிருந்தானோ, அவன் சத்ருவான் கிடையாது. இந்த வசனத்தை எழுதும் போது பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு? மத்தேயு 22:39 மத்தேயு 22:39 வசனத்துல, இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கான்டெக்ஸ்டை நீங்கள் படிச்சீங்கன்னா, ஆக்சுவலி அவங்களுக்கு பிடிக்காத சமாரியனை வந்து இயேசு சொல்ற நேசிப்பாயாக. அல்லேலூயா. யூதர்களுக்கு சமாரியனை பிடிக்காது. அப்ப இயேசு சொல்றாரு, நீ அவனை நேசிப்பாயாக அப்படின்னு. யார உனக்கு பிடிக்காதவனே நீ நேசிப்பாயாகன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னையே நீ நேசிக்கிறத போல நீ நேசிக்கிறதுமா. உண்மையிலே இயேசுவை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உண்மையிலே இயேசுவை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எதிரியே, நம்ம தப்பான ஆளை எதிரின்னு நினச்சோன்னா நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும், நம்ம நேரம் வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். வேஸ்ட் ஆஃப் டைம். விளங்குதா சொல்கிறது? இன்னைக்கு நம்ம எதிரி வந்து ஆவி, ஆவியை கூட நம்ம சண்டை போடாம மனசை கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஹலோ. அப்ப டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நேரம்லாம் போகுது, இவன் கூடயே சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், இவனையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மளோட நம்ம துப்பாக்கின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம குண்டு வந்து வேஸ்ட். விளங்கதா சொல்றது? நம்ம யாரு சத்ருவான் இல்லையோ அவனை போயிட்டு நோண்டிட்டு இருக்கோம், அவனை சுட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொரு வாட்டியும் சுடும் போது, ஒவ்வொரு வாட்டியும் வார்த்தையை விடும் போது, அது எல்லாம் வேஸ்ட். நம்ம குண்டு வந்து வேஸ்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உணர்ச்சி வேஸ்ட். இவன் நம்ம சத்ருவானே இல்லையா, இவனை போட்டு கோபம் வந்து பிளட் பிரஷர் ஏறி போய் டென்ஷன் ஆகி ஹைப்பர் டென்ஷன் வந்து. ஏன்னா அவன் சத்துருவானே இல்லை. ஏன் சுத்துறாரு? ஏன் நீ போய் அவனை போயிட்டு அல்லேலூயா.
மத்தேயு 5:44 என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பால் இங்க எபிசியர் புத்தகத்துல எழுதின காரியமும் இயேசு சொல்லி கொடுத்திருக்கிற இந்த வசனமும் கரெக்டா உட்காருது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, உன் சத்ருவான நேசி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் நான் எப்போதும் சொல்றேன், நான் எந்த கட்சியிலும் இல்லை அப்படின்னு. ஏன்னா கட்சி என்ன செய்யுதுன்னா, இந்த கட்சி அவனை சண்டை போடுது, அந்த கட்சி இவனை சண்டை போட்டுருக்கு. ஆனா ரெண்டு பேருமே பரிசுத்தவான் கிடையாது. ஹலோ. ரெண்டு பேருமே பாவிகள். பாவத்தின் சம்பளம் மரணம். இவனும் சாவ போறான், அவனும் பாவத்தை நான் சாவ போறான், இவனும். ஆனா இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன செய்யறானு சண்டை போட்டுருக்கானுங்க. ஹல்லேலூயா. அண்ணா தான் நான் எப்போதும் சொல்லுவேன், என்னோட கட்சி இயேசு தான், பாவம் செய்யாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், ஒரு கிறிஸ்தவனா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இயேசு சொல்றத நம்ம கடைபிடிக்கிறோமா? அடுத்தது நம்ம எதிரி யாரு, நம்ம யாரை சுட வேண்டும், யாரை வந்து நம்ம நம்ம எதிரியா நினைச்சு நம்ம கோவப்பட வேண்டியது யாருன்னா, அங்க போட்டிருக்க எபிசியர் புத்தகத்துல 12 வசனத்துல யாரு? துரைத்தனத்துல இருக்கிறான். அவன் தான் எல்லாத்தையும் நவுத்து கொண்டு இருக்கிறான். அவன் தான் உனக்கு எதிர்ப்பா வந்து சேர்றான். அவன் தான் உன்னைய காடியில அடிபட வச்சான். அவன் தான் உன்னைய தள்ளி விட்டான் கீழே. அவனால தான் நீ விழுந்த. அவனால தான் இவன் எதிரியா இருக்கிறான் உன் கூட்ட. அவனால தான் அவன் காசு கொடுக்கல. அவனால தான் உன்னை ஏமாத்துறான். எல்லாம் இந்த வானத்துல இருக்கிற அந்தகார ஆவிகள். படிங்கத படிங்க. அதிகாரம், ஒரு அதிகாரம் மேல இருக்கின்றது. இது தெரியுமா உங்களுக்கு? ஒரு அதிகாரம் மேல இருக்குன்னு தெரியுமா? இல்ல உங்க கண்ணுமண்ணுக்கு இருக்கிற அதிகாரத்தை நீங்க பார்த்துட்டு, இந்த போலீஸ் சரியில்லை, இந்த இந்த மிலிட்டரி சரியில்லை, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, இதெல்லாம் பூமியில இருக்கிற அதிகாரம். ஆனா இயேசு சொல்றாரு, இந்த அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. நீ சண்டை போட வேண்டியது இந்த அதிகாரம் இல்லை. ஒரு கிறிஸ்தவனா இருந்து நீ சண்டை கொடுக்க வேண்டியது இந்த அதிகாரம் இல்லை, வானத்துல இருக்கிற அதிகாரம். உன் தலைக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கு, அவனை நீ முதல் எதிர்த்து நில்லு. ஹல்லேலூயா. அப்புறம் படிங்க அந்த வசனத்தை. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும். பொல்லாத ஆவிகள் என்ன ஆவிகள்ங்க? இப்ப இந்த வானத்துக்கு மேல பொல்லாத ஆவி இருக்கும் போது எப்படி நல்ல மனசு இருப்பான் சொல்லுங்க? இந்த வானத்துக்கு மேல பொல்லாத ஆவி இருக்கும் போது நல்ல மனசன் எங்க இருப்பான்? விளங்குதா சொல்றது? இந்த பட்டணத்துக்கு மேல ஒரு பொல்லாத ஆவி வேலை செய்து கொண்டு இருக்கு. அது என்ன செய்யும்? பொல்லாதவனை உருவாக்கி கொண்டுட்டு வரும், தீராம கொண்டுட்டு வரும். ஒருத்தன் ஒருத்தனா வருவான். இவன் முத பொல்லாதவனா இருப்பான், அப்புறம் அடுத்தவன் வரவன் பொல்லாதவனா இருக்கும், அப்புறம் அடுத்தவன் வரவன் பொல்லாதவனா இருப்பான். முத நம்ம சொல்றோம் இவன் தான் சரியானவன் அப்படின்னு, அப்புறம் இவன் இவன் வந்து என்ன ஆயிடுது, இவன் பொல்லாதவனா ஆயிடுறான். நல்லவன் தான், இப்ப பொல்லாதவனா மாறிட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் சரியில்லை, அவனை நியமிக்கிறான், இவன் நல்லவன் அப்படின்னு. கடைசியில் அவனும் பொல்லாத. அதேயா. ஏன் தெரியுமா? நம்மளோட டியரி எல்லாம் ரோங்கா இருக்கு. ஏனென்றால் மேல பொல்லாத ஆவிகள் இருக்கிறதுனால மனிதன் பொல்லாதவனா ஆவறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம சபையில உள்ளவங்க எவ்வளவு நல்லவங்க, இயேசு ஏத்துட்டு வந்தாங்க தானே. ஓ நான் நான் வந்து இயேசு தான் என்னோட ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஏத்துட்டு வர்றாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா நடுவுல என்ன நடக்குது, இந்த பொல்லாத ஆவிகள் அவங்களை திருப்பி விட்டுருது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம சர்ச் மெம்பருக்கு கோச்சுக்கிட்டு அவனை ஏத்துக்கிட்டு அவனை போய் பார்க்காம அவனை சந்திக்காம, ஏய் போய் சாவிடானே, அவனெல்லாம் நான் ஏன் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லணுமா? இல்ல, அவன் பின்னால வேலை செய்யற அந்த பொல்லாத ஆவிய கட்டணுமா, விரட்டி அடிக்கணுமா?
இயேசு என்ன சொன்னாரு? அப்பால போ பிசாசியே. பேதுரு அப்படியே பேச்சு ஓடுது. பேதுரு கிட்ட பேசுறாரு. பேதுரு தான் சொன்னாரு, நீங்க தான் வந்து ஜீவ உள்ள தேவன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு நேரத்துல என்ன சொல்றாரு? ஐயோ ஆண்டவரே, போவாதீங்க, போய் சாவாதீங்க. அல்லேலூயா. அந்த நேரத்துல இயேசு பேதுரு வெறுக்கல, ஆனா என்ன தெரியுமா செஞ்சாரு? அப்பால போ பிசாசி. அந்த வார்த்தை, அந்த குரல் எங்க இருந்து வருதுன்னு இயேசுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு இப்படியாக சபை வந்து எழும்பி ஜபம் பண்ணா சபையில உள்ளவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு நல்ல சாட்சிக்குள்ளார் வருவாங்க. ஆமென். ஏன்னா நம்ம மறந்துட்டோம், ஒரு பொல்லாத ஆவி வந்து மேல நின்னுக்கிட்டு இருக்கு. சர்ச் மேல நிக்குது. சர்ச் முடிஞ்சு எவன் முன்னு கீழே வருவான், அவனை முத எவன் எந்த எவனை முழுங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொல்லாத ஆவிகள் வந்து சர்ச்சுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கு. சரி, இவன் காடிக்கிட்டே நிற்கும், இவனை எப்படி நாச்சும் முழுங்கிருவோம் இன்னைக்கு அப்படின்னு. கிறிஸ்தவங்களே, எழுந்தி பைபிளை படிங்க. சத்தியத்துக்கு சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். ஆமென். இயேசு சொன்னாரு, சத்தியத்தை நீங்க அறியணும், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். இதுதான் சத்தியம். தவறாக போய் நம்ம வந்து தவறான ஆளை போய் எதிரியா நினைக்க கூடாது. நம்ம சபையில இருக்கிறவங்கள நம்மளை எதிரியா நினைக்கவே கூடாது. அவங்க பின்னால வேலை செய்யற ஆவிகளை கட்டி அந்த ஆவிகளை விரட்டி அடிக்கணும். எத்தனை நாள் நம்ம ஒரு சர்ச் மெம்பரா இருந்து உட்காந்து அவன் பின்னால வேலை செய்யற ஆவிய அவனுக்காக ஜாம் பண்ணி அந்த ஆவியை விரட்டி அடிச்சிருக்கோம்? கிடையாது. குறை சொல்றதுல நம்பர் ஒன், சபை ஏன் இப்படி நடக்குது, இவன் சரியானக்கு, இவன் உண்மையான கிறிஸ்தவன், கிறிஸ்தவனா இப்படிதான். இனி கிறிஸ்தவங்களே சொல்றாங்க என்னன்னு, கிறிஸ்தவனா இப்படிதான். அதாவது சத்தியத்து தெரியல, பைபிள் படிக்கல. சிம்பிள். ஏன் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, பைபிளை படிச்சிருந்தான். எபேசியர் புஸ்தகத்துல இருக்கிற இந்த அதிகாரத்தை தயவு செய்து இதை எடுத்து போதிங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப சபையில உள்ள குழப்பம்னா வந்து தீர்ந்து போவோம். ஏன் இந்த பாஸ்டர் இப்படி இருக்கிறார், நீ எவ்வளவு நேரம் இருந்து அந்த பாஸ்டருக்காக ஜோம் பண்ணி அந்த பொல்லாத ஆவி வந்து அட்டாக் பண்ண அந்த பாஸ்டரை, அந்த பாஸ்டருக்காக நீ ஜோம் பண்ணியா, எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணிருக்க, இல்லன்னா நீ குறை பேசாத. அல்லேலூயா. உன் பாஸ்டருக்காக நீ எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணிருக்க, முட்டி போட்டு ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிருப்பியா? அவர்கிட்ட வேலை செய்யற அந்த பொல்லாத ஆவி தேவையில்லாத வார்த்தைகள் வந்து வித்தியாசமா பேசுறாரு. அது இன்னும் ஒரு பாஸ்டரை வந்து அந்த பொல்லாத ஆவி விடவே விடாது. ஏன்னா அவரை அடிச்சாதான் சபை உடையும். இன்னைக்கு நிறைய சபை உடஞ்சிருச்சா? ஹலோ, சபை உடஞ்சுக்கிட்டே தானே இருக்கு. அம்மாவா இல்லையா, கேள்வி பண்றமா இல்லையா? ஏன்? ஏன்னா பிசாசியோட குறிக்கோள் பாஸ்தர். பாஸ்தரை அடிச்சா, மேய்ப்பனை அடிச்சா ஆடுகள் செதறி போவோம் அப்படின்னு பைபிள் சொல்லு. அப்படிதான் இயேசுக்கு அவன் பண்ணான். பிசாசி இயேசு வந்து அடிச்சான், எதிர்த்து ஆதியாகமம் 3:1 இன்னைக்கும் இதே கேள்விதான் கேக்குறான். பைபிள்ல இப்படி போட்டிருக்கான், பிசாசி வந்து கேக்குறான். ராத்திரில தூங்கும் போது பாஸ்டர் உண்மையிலே இப்படி சொல்றாரா? இவர் சொந்தமா சொல்றார் போலக்கு. பைபிள் உண்மையிலே இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பிசாசி கேட்கிற, ஆண்டவர் சொன்னது இது உண்மையா? பாருங்க, அங்கே ஆரம்பிச்சிருச்சு பிசாசியோட பிரச்சனை. அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல மனிதனுக்கு எப்படி சோதனை வச்சு பிசாசி மூலியமா, மெத்தப்படி கிடையாது. அல்லேலூயா. பிசாசி வந்து சோதிக்கிறான் மனிதனை, சோதிச்சு மனைவி முத உழுகிறான், அப்புறம் கணவனும் சேர்த்து உழுகிறான். அப்புறம் பார்த்தோம்னா டேனியல். ஸோ நம்ம பார்க்குறோம் பிசாசி பொய் சொல்றவன், புசா பிசாசி இரு மனசை கொண்டுட்டு வரவன்.
நம்பர் 1 என்ன கத்துக்கணும் நீங்க உங்க எதிரியை குறித்து அவன் போய் சொல்றவன் நம்பர் 2 அவன் வந்து இரு மனசை கொண்டுட்டு வருவான் அதாவது ஒரு சத்தியம் உங்களுக்கு தெரியும் ஆனா அவன் வந்து உங்களை சோதிச்சு அப்படியே ஆமாடா இது இது இப்படியா அத நம்ம யோசிக்கும் போது இது இது உண்மையிலே இப்படிதான் அப்படியே மிஸ் ஆயிடும் அந்த பாயிண்ட் அடுத்து பார்த்தோம்னா டேனியல் 10வது அதிகாரம் 13வது வசனம் பிசாசி நம்ம ஜபத்தை நிப்பாட்டுறவன் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது பாருங்க பதில் நம்ம நிறைய கேள்வி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ஏன் இது இப்படி நடக்குது ஏன் அப்படி நடக்குது பதில் வருது ஆனா என்ன தெரியுமா நடுவில் நடக்குது பிசாசி நிப்பாட்டுறான் டேனியல் 10வது அதிகாரம் 13வது வசனம் அமீன் நிறைய உதாரணங்கள் இருக்கு இந்த உதாரணங்களை நான் விளக்கி உங்ககிட்ட சொல்றேன் படிங்க பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளின் ஒருவனாகிய மிகாவில் எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் அமீன் டேனியல் ஜெபம் பண்றார் 21 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரே எனக்கு பதில கொடுங்க இன்னைக்கு எத்தனை பேரு ஆண்டவர்கிட்ட இருந்து பதில உபவாசம் போட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கிடையாது இன்னைக்கு ப்ரே பண்ணுவோம் நாளைக்கு ப்ரே பண்ணுவோம் 3வது நாள் சோர்ந்து போயிடுவோம் 4வது நாள் மறந்துடுவோம் முடிச்சு அதோட ஃபினிஷ் அதனால்தான் நம்மளோட தரிசனம்லாம் நிறைவேறல நம்மளோட தரிசனம் நிறைவேற மாட்டேங்கிற காரணமே இதுதான் ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்லி கொடுத்த வாக்கு தத்தமும் நிறைவேறாத காரணமும் இதுதான் பிசாசி நடுவுல பூந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவோம் அது வரப்போது வரப்போது இந்த இந்த ப்ரொமோஷன் வரப்போது இந்த இந்த என்னது இந்த ஆசீர்வாதம் வரப்போது ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வரப்போது ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வந்தா ஆசீர்வாதம் வரும் ஆமே அல்லேலூயா ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் சரியா வந்துச்சுன்னா நம்ம முன்னுக்கு போயிடுவோம் நம்ம மேல போயிடுவோம் நம்ம தலைவனா மாறிடுவோம் அல்லேலூயா ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வரணும் மனிதன்ட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது எதுவுமே ஏன்னா மனிதனால பதில் அதுவும் இந்த சூழ்நிலையில ஒண்ணுமே சொல்ல முடியாது நம்ம இவனை கேட்டா அவன் அவனை கேட்க சொல்லுவான் அவன் அவனை கேட்க சொல்லுவான் அவன் அவனை கேட்க சொல்லுவான் இப்படியே சுத்தல்ல விடுவாங்க நம்மள ஏன் தெரியுமா பதில் கிடையாது இவனுக்கு ஹலோ பதில் யார்கிட்ட தெரியுமா இருக்கு ஆண்டவர் மண்ணுக்கு உட்கார இன்னைக்கு பிசாசி ஆண்டவர்கிட்ட இருந்து வர பதில நிப்பாட்டுறவனா இருக்கிறான் அதனாலதான் சில கிறிஸ்தவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல இப்படி இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு தெரியாதனால அவங்க என்ன செய்யறாங்க மனசு உடஞ்சி ஆண்டவர் எனக்கு என்னோட கேள்விக்கும் என்னோட ஜபத்துக்கும் பதில் கொடுக்கலன்னு சொல்லி அப்படியே அவங்க பின்வாங்கி போயிடுறாங்க ஏன்னா அங்க உட்காந்து இவங்க உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ண 21 நாள் ஹல்லேலூயா மேல யுத்தம் நடந்து கொண்டிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க எல்லாம் விட்டு கடைசியில பிசாசி ஏந்துகிட்டே வரும் மெட்டியோ 4வது அதிகாரம் 5வது வசனம் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி பாருங்க பிசாசி இயேசுவை தேவாலயம் மேல கொண்டுட்டு போய் சோதிக்கிறான் 3வது காரணம் என்ன தெரியுமா பிசாசி நம்மளை சோதிக்க வந்தவன் நம்பர் 1 பிசாசி பொய்க்காரன் பொய் சொல்லுவான் இரு மனசை கொண்டுட்டு வருவான் 2வது பிசாசி ஆண்டவர்கிட்ட இருந்து வர பதில நிப்பாட்டுவான் 3வது பிசாசி நம்மளை தொடர்ந்து இன்னைக்கு பிசாசி இப்படி சோதிப்பான் நாளைக்கு இப்படி சோதிப்பான் நாளாண்டுக்கு இப்படி சோதிப்பான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சோதனை மாறும் ஏன்னா அவன் தந்திரக்காரன் வசனம் சொல்லுது அவன் தந்திரமானவன் நம்மளை சோதிக்கிறதுக்கு பல விது அவன் எப்படி சொல்றது ஸ்மார்ட்னு சொல்லவா எப்படி சொல்றது ஆனால் தந்திரக்காரன் இன்னைக்கு எப்படி சோதிப்பான் நாளைக்கு அப்படி சோதிப்பான் நாளாண்டுக்கு அப்படி சோதிப்பான் அந்த சோதனையை தாண்டி வரணும் மீண்டு கொண்டு மீண்டு வரணும் அந்த சோதனை இயேசு மீண்டு வந்தாரா மீண்டு வந்தார் பதில் கொடுத்தார் மீண்டு வந்தார் ஆமே ஹல்லேலூயா இன்னைக்கு தன் உன் எதிரிய அறியறவன் தான் கர்த்தருக்குள்ளார பலமா இருப்பான் ஆமே ஹல்லேலூயா இன்னைக்கு உன் எதிரி யாருன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ மனிதர்கள் இல்ல உன் வேலை செய்யற இடத்துல எல்லாத்தையும் நீ நேசி நீ எங்க போனாலும் எல்லாத்தையும் நேசி ஆமே ஹல்லேலூயா அப்பொழுது என்ன திரும்ப நடக்கும் அவங்க ரட்சிப்புக்குள்ளார வருவாங்க ஆமென் தேவனோட நன்மைகளை உங்ககிட்ட பார்ப்பாங்க
என்ன இவன் இவன் நம்மளுக்கு எதிர்ப்பா இருக்கிறான் ஆனா இவன் நம்மளுக்கு உதவி செய்யறான். அந்த மனசு ஆமென். அல்லேலூயா. நம்மளை எதிர்த்து நிக்கிறவனை நம்ம என்னைக்கே அதான் இயேசு சொல்றாரு, எது உன்னை எதிர்த்து நிக்கிறவன் உன் சத்துருவான நீ நேசிப்பாயாக. ஜபம் பண்ண அவனுக்காக, உன் சத்துருவானுக்காக எப்படினாச்சும் ஜபம் பண்ணியிருக்கியா? உன்னை யாரெல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க அவனுக்காக ஜபம் பண்ணியிருக்கியா? ஜபம் செய், நீ ஒரு விடுதலையை பார்ப்ப, ஒரு மாற்றம் வரும். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல நம்ம பலமா நிக்கணும்னா, இந்த சத்துருவானை எதிர்த்து நிக்கணும்னா, நம்ம சத்துருவான் முத யாருன்னு அறிந்திருக்கும். அல்லேலூயா. சத்துருவான் மனிதன் இல்லை, பிசாசி. அப்ப நம்மளை யாராச்சும் எதிர்த்து வரும்போது அவன் பின்னால இருக்கிற பிசாசிய கட்டுங்க, விரட்டி அடிங்க. நீங்க பாருங்கண்ணே, வந்தவன் அப்படியே போயிருவான். நம்மளை துன்பப்படுத்துறதுக்கு வருவான், நம்ம ஜோம் பண்ணோடனே அவன் அப்படியே போயிருவான். அல்லேலூயா. பிளான் போடுவான், நம்மளை எப்படினாச்சும் உழுவ வைக்கணும் அப்படின்னு. அது எல்லாம் உடைஞ்சு போயிருவோம், நம்மளை யாரும் உழுவ வைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளார பலமா இருந்தா யாரும் உழுவ வைக்க முடியாது. நம்ம எதிரி யாருன்னு தெரிஞ்சா, நம்ம ஜோம் பண்ண ஆரம்பிச்சா நம்ம உழுவ மாட்டோம். அல்லேலூயா. நம்பர் ஒன், நம்ம ஜோம் பண்ணணும். நம்பர் டூ, அந்த எதிரி யாருன்னு நம்ம அறிஞ்சிருக்கணும், சரியான எதிரிய தாக்கணும். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, எதிர்த்திராணியா எதிர்த்து நிக்கணும். எப்படி பலமா திராணியா நீ பிசாசி எதிர்த்து? சும்மா இயேசுவே. எப்படி நிறைய கிறிஸ்தவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கா. பிசாசி எதிர்த்து நிக்கவே இல்லையே. இந்த ஜெபம் எதிர்த்து நிக்கதா? கிடையாது. உன் வீட்டுல என்ன பிரச்சனை? இந்த பையன் ஏன் இப்படி இருக்கான்? இந்த பிள்ளை ஏன் இப்படி இருக்கு? இவன் பின்னால என்ன மாதிரி அசுத்தாவிகள் வேலை செய்து கொண்டிருக்கு? அந்த பொல்லாத ஆவி இவன் பின்னால வேலை செய்து கொண்டிருக்கு. அது என்ன பொல்லாத ஆவி? அது பேர் என்ன? அதை கண்டுபிடிச்ச ஆண்டவரே என்கிட்ட வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த பையன் பின்னால என்னது? ஏன் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணாம இருக்கு? ஏன் அந்த பையன் கல்யாணம் பண்ணாம இருக்கிறான்? இந்த வீட்டுல என்ன, ஏன் டிவோர்ஸ் நடக்குது? ஏன் இவங்கெல்லாம் செத்து போயிட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளார அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா ஜபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா இயேசு நிச்சயமா பதில் கொடுப்பார். ஆமென். உங்க வேலை செய்யற இடத்துல என்ன பிரச்சனை? ஏன் என்ன ஆவி? அது மனிதன் அல்ல, அது ஆவி. நம்ம ஜபம் பண்றவங்களை எதிர்த்து நிக்கிறது மனிதன் இல்ல, ஆவி. ஜபம் பண்றவங்களை எதிர்த்து நீ ஜபம் பண்ண போறியா? இயேசு சிலுவை போட்டுட்டு வரியா? பிசாசு இரு, உன்னை நான் அப்ப பாக்குறேன். நீ எப்படி வந்து இங்க ஜபம் பண்ண போற? உன்னை நான் அடிக்கிறேன். நான் எப்படினாச்சும் நான் உன்னை அடிக்கிறேன். மிஸ்டேக் நடக்கும் அப்படியே. ஏன்னா பிசாசி வந்து நிக்குது, எதிர்த்து நிக்குது. நம்மள எப்படினாச்சும் உன்னை நான் அடிச்சிடணும் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன தெரியுமா, நம்மளுக்கு தெரியாதனால அங்க என்ன செய்யணும்னு தெரியல, அவனை எப்படி எதிர்த்து நிக்கணும்னு தெரியல, அவன் யாருன்னே தெரியல, எதிரி யாருன்னே தெரியல. சுபோ எதிர்த்து போச்சுக்கும், இவன் தான் அப்படி பண்ணிட்டான். நம்ம மேல இருக்கிற லீடர் கூட போச்சுக்கும், இவன் தான் இப்படி பண்ணான் இவனா. ஆனா அவன் பின்னால ஒரு பொல்லாத ஆவி வேலை செய்யறது நம்ம மறந்துட்டோமே, அதை கட்ட மறந்துட்டோமே. அதை கட்ட மறக்கிறதுனால இப்ப என்ன செய்யும்? அந்த பொல்லாதவி தொடர்ந்து நம்மள இவன் மூலியமாவே இவனை பயன்படுத்தி இவனை அடிச்சுடணும். ஆனா என்னைக்கு அவனை நம்ம கட்டுறோம் ஏதோ நாமத்துல, அவன் பின்னால வேலை செய்யற அசுத்தாவிய ஒடிப்போம் அப்படின்னு சொல்றோமோ, அன்னைக்கு அவர் பேக் பண்ணிட்டு போயிருவார். அதுக்கப்புறம் என்ன திரும்ப நடக்கும்? சமாதானமாயிருந்தா நம்ம எல்லாரும் சமாதானமாயிருந்தோம். இந்த மாலை வேலையில நம்ம ஜோமனும் ஆண்டர் உங்க சத்துருவான் யாரு? நிறைய வீட்டுல எல்லாரும் வீட்லயும் பிரச்சனை இருக்கு. நான் என்ன ஜபிக்கிறேன்னா, உங்களோட பிரச்சனைய தீக்கணும்னா, நம் சத்துருவான் யாரு அப்படின்னு நம்ம அறிந்து ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கணும். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு? கணவன் மனைவி பிரச்சனை இருக்கா? பிள்ளைங்க பிரச்சனை இருக்கா? வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருக்கா? யார் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? ஆண்டவர்கிட்ட நீங்க இன்னையில இருந்து ஜெபம் பண்ணி உபவாசம் எடுத்து கேளுங்க. ஆண்டவரே, எதனால எந்த ஆவி இந்த இடத்துல வந்து வேலை செய்யுது? எந்த பொல்லாத ஆவி ஆண்டவரே அதை வெளிப்படுத்துங்க. என்கிட்ட ஆண்டவரே அதை நான் விரட்டி அடிக்கணும். ஆண்டவரே அதை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே
உண்மையான ஒரு ஜெயம் அப்பா குடும்பத்துக்குள்ளார வரும், கணவன் மனைவிக்குள்ளார வரும், பிள்ளைங்க தாய் தகப்பன் மத்தியில வரும், அப்பா வேலை செய்யற இடத்துல வரும், அப்பா முதலாளி மத்தியில வரும், அப்பா வேலை செய்யற இடத்தவங்க வேலை கூலிகாரவங்க மத்தியில வரும். ஆண்டவரே அப்பா நீர் எங்களை வழி நடத்தும், எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே எங்க கண்களை திறந்து வையும், ஆவிக்குரிய கண்களை திறந்து வையும், எங்க காதுகளை திறந்து வையும். அப்பா உன் வார்த்தையை கேட்கறதுக்கு உன் பதிலுக்கு ஆண்டவரே ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையில இருந்து சத்தியத்தை கேட்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரே விடுதலை ஆகணும். ஆண்டவரே சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் அப்படின்னு வசனம் சொல்லி இருக்கு. ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆகி அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து போனோம். ஆண்டவரே வேலை செய்யற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து போனோம். ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து போனோம். ஆண்டவரே ஏனென்றால் இப்பொழுது சரியாக உன் வசனம் பிரகாரம் அவங்க ஜீவிக்கிறது நாளையும் ஆண்டவரே அவங்க சில காரியத்தை செய்யறது உன் சித்தத்து பிரகாரம் ஆண்டவரே செய்யறது நாளையும் ஆண்டவரே எல்லா விடுதலையும் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா அவங்க கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அப்பா அந்த மாலை வேலையில் ஆண்டவரே இந்த இனிமையான வேலையை உங்க கருத்துல ஒப்படைக்கிறேன். அப்பா என்னைய பயன்படுத்துறதுக்காக நன்றி, என்கிட்ட பேசுறதுக்காக நன்றி, உன் வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் இனிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல பகாரங்களையும் ஆமேன். பிதாவோட அன்பும் இயேசு கிறிஸ்தோட கிருபையும் பரிசுத்தாயுட அன்யோன்யாயக்கமும் உம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.